எல்லா வானிலை ஆராய்ச்சியாளர்களும் ஃபானி புயல் பற்றிய தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தங்களுடைய ஆராய்ச்சிகளின் வாயிலாக தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில் வங்கக்கடலில் சற்று முன்பு ஃபானி புயல் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. கடந்த 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவானது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இப்பொழுது ஃபானி புயலாக மாறியிருக்கிறது. முதலாவதாக இந்த ஃபானி புயல் வட தமிழகத்தில் தான் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அது கரையை கடக்காது அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையத்தால் பிறகு உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அந்த புயலானது தமிழக கடற்கரையை ஒட்டி ஆந்திர கடற்கரை, ஒடிசா கடற்கரை, பங்களாதேஷ் அப்படின்ட்டு கடற்கரையை ஒட்டிய பகுதிகளிலேயே பயணிக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொன்னாங்க. இதனால தமிழகத்தினுடைய மழையினுடைய தாக்கம் அப்படிங்கிறது தமிழகத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த கணிப்பு எல்லாமே இப்போ பொய்யா இருக்கு. இந்த இரண்டு கணிப்புகளுமே பொய்யாகி போனதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த காற்றினுடைய அழுத்தம் மாற மாற அந்த புயல் எந்த இடத்துல கரையை கடக்குதோ அந்த கரையை கடக்கக்கூடிய இடமும் மாறும். இப்போ இந்த புயலினுடைய பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, இந்த புயலானது வடமேற்கு திசையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு வருது. இதனால தமிழகத்தில் மழை பெய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுமோ. ஒரு புயல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய மையப்பகுதி, அதாவது அதனுடைய அவுட்டர் ரிங் படக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்களில் பூரா மழை அப்படிங்கிறது பெய்யும். அந்த அவுட்டர் ரிங் சென்னையில் படுமா தமிழகத்தில் மழை பெய்யுமா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லார் மத்தியிலையுமே இருக்குது. இது வடமேற்கு திசையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு வருது. அதனால் அதனுடைய அவுட்டர் ரிங் படக்கூடிய பட்சத்தில் எத்தனை கிலோமீட்டரில் படணும் அப்படின்னா 150 முதல் 200 கிலோமீட்டர் தொலைவில் அந்த அவுட்டர் ரிங் அப்படிங்கிறது படணும். அந்த 150 முதல் 200 கிலோமீட்டர் தொலைவில் அந்த அவுட்டர் ரிங் பட்டுது அப்படின்னா நிச்சயமாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற தகவலை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 300 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவிற்கு க்ளோஸாக வருதோ அதை பொறுத்து தான் நம்ம லேசாக மழை பெய்யுமா அல்லது மிதமான மழை பெய்யுமா அல்லது கனமழை பெய்யுமா அல்லது மிக கனமழை பெய்யுமா அப்படிங்கிறது அந்த அவுட்டர் ரிங் எந்த அளவுக்கு படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஃபானி புயலால் தமிழகத்தில் எந்த ஒரு தாக்கமுமே கிடையாதா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு தாக்கம் இருக்குது. அது என்ன தாக்கம், மழையா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது. ஏன்னா ஒரு புயலானது சுற்றி கொண்டே போகும்போது கடலில் இருந்து காற்றை இழுத்துக்கும். ஒரு பக்கம் புயலானது வங்கக்கடலில் இருந்து காற்றை இழுக்குது, அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காற்று அப்படிங்கிறது அதிகரிக்குது. எப்பவுமே கடல் காற்று நம்ம மேலே படும்பொழுது நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது அந்த இடத்துல கம்மியாக இருக்கும். இதே அந்த காற்று அப்படிங்கிறது நிலக்காற்று, அதாவது தரை காற்றாக இருக்குது அப்படின்னா, தரைப்பகுதியில் இருந்து நமக்கு காற்று வருது அப்படின்னா அந்த காற்று ரொம்பவும் சூடாக இருக்கும், அதனுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதனால் இந்த ஃபானி புயல் காற்று இழுக்கும் பொழுது அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய காற்று தமிழகத்தில் அந்தந்த பகுதிகள் எல்லாம் தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் வரும். இந்த ஃபானி புயல் அப்படிங்கிறதுக்கு சென்னை, அதுக்கடுத்து திருவள்ளூர், அதுக்கடுத்து காஞ்சிபுரம் எல்லாம் தாண்டி தான் ஃபானி புயலுக்கு வரும். அதனால் தரைக்காற்று அதாவது நிலக்காற்று அப்படிங்கிறது அதிகமாக வர்றதுனால வெப்பநிலை நமக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஃபானி புயல் கிழக்கு நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் காற்று இழுக்கப்படும். அரபிக்கடலில் இருந்து காற்று இழுக்கப்படும் பொழுது கடல் காற்று வேகமாக வர வர வெப்பநிலை அதிகப்படியான செல்சியஸ்க்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 40 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது தான் தமிழகத்துக்கு இந்த ஃபானி புயலால் மிகப்பெரிய பாதிப்பாக அமைய போகுது. எல்லாருமே மழையால் தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. வானிலை ஆய்வாளர்களும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லா ஆராய்ச்சியாளர்களுமே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நிலைமை அப்படிங்கிறது தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். இயற்கை எப்போ எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த காலகட்டத்தில் நிலவரது தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். திடீர்னு நிலைமை அப்படிங்கிறது இப்போ இப்படி மாறி இருக்கு. இதைத்தான் இப்போ வானிலை ஆய்வு மையம் அப்படிங்கிறவங்க தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் புயல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இந்த சைக்ளோன் அப்படிங்கிறது, அதாவது இந்த புயல் அப்படிங்கிறது வீக் ஆகி டிப்ரெஷனாக மாறி இருந்தது அப்படின்னா, ஒருவேளை டிப்ரெஷனாக மாறினா தமிழகத்தில் ஒரு 9 மாதத்துக்கு மேலே தண்ணீர் பஞ்சமே இருக்காது அப்படின்ட்டு புயல் ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த புயல் அப்படிங்கிறது வராமல் இந்த புயல் வீக் ஆகி டிப்ரெஷனாக மாறியிருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது ஒரு 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்கு இருந்திருக்காது. அந்தளவுக்கு மிகப்பெரிய நன்மை பெய்யக்கூடிய விதத்தில் வந்து அமைஞ்சிருக்கும்.
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது புயல் ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மே மாசத்திலிருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் மின்னல் இடியால் ஏற்படக்கூடிய மரணம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மின்னல் இடியால் ஏற்படக்கூடிய மரணம் பற்றின விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில அதிகமா ஏற்படுத்தணும். வயல் காட்டுல போறது, மரத்துக்கடியில இருக்கிறது, ஒரு குடையை எடுத்துட்டு போறது கூட ரிஸ்க் தான். இதனால இந்த சீசன்ல விவசாயிகளுக்கு மாற்று வேலை அப்படிங்கிறது கொடுக்கப்படணும். காரணம், விவசாயிகளுடைய மூச்சே விதைகள் தான், அந்த விதைகளுக்கும் அவங்களுடைய பணத்துக்கும் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் போது அதை அவங்களால திரும்ப பெற முடியாது. அதனால எல்லா விவசாயிகளுக்குமே மாற்று வேலை அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் இந்த சீசன்ல. காரணம், இந்த ஃபானி புயல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வெப்பத்தை அதிகப்படுத்த போது, இதனால மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஏற்பட போது, விவசாயிகளுக்கும் ஏற்பட போது அப்படின்ட்டு புயல் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ ஃபானி புயல் அப்படிங்கிறதுனால மழை அப்படிங்கிறது பெய்யாதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழுப்பினது அப்படின்னா, கண்டிப்பா மழை அப்படிங்கிறது பெய்யும். ஏப்ரல் 29-30 தேதிகளில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், வால்பாறை பகுதி, வெள்ளையங்கிரி பகுதி, ஆனைமலை பகுதி, நீலகிரி மாவட்டம் முழுக்க, அது மட்டும் இல்லாமல் கொடநாடு, கோத்தகிரி, கிழக்கு பகுதியில் பவானிசாகர் சரிவு வரைக்கும் மழை அப்படிங்கிறது ஏப்ரல் 29-30 தேதிகளில் கண்டிப்பாக பெய்யும். மழை பெய்யறதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் பாதிப்பு அப்படிங்கிறது இந்த மழையை விட வெப்பநிலையால் தான், வெயிலால் தான், சூடால் தான் அதிகமாக இருக்கும். அதனால் தான் பாதிப்பு அப்படிங்கிறது இந்த ஃபானி புயலில் அதிகமாக இருக்குமே தவிர மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது கம்மி. ஆனால் இந்த ஃபானி புயல் வெப்பத்தின் மூலமாக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா வானிலை ஆராய்ச்சியாளர்களும் இப்போ ஃபைனலாக சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மேலும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல மழை அதிகமா இருக்கா, வெப்பம் அதிகமா இருக்கா அப்படிங்கறத கீழே உள்ள காம்பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள காம்பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி தகவல்கள் நீங்க உடனுக்குடன் பெறணும் அப்படின்னா மறக்காம உடனே வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல வர பெல் சிம்லையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.